ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் கோதா மலையாள திரைப்படத்துடைய ஒரு விமர்சனம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலில் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், பட் மல்லூஸ் வந்து உடனே படத்தை முடிச்சுடுவாங்க. நாம தான் வந்து இழுத்து படிச்சுட்டு இருப்போம். அது என்னன்னா திடீர்னு பார்த்தா அதே ஜேர்னலில் ஒரு 50 படம் நிற்கும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். பட் அவங்க இது அந்த படத்தை வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். சரி, பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்துருங்க. பட் அதுக்கு முன்னாடி கோதா திரைப்படத்துடைய கதை என்ன? பமிகா கபி, அவங்க வந்து அதித்தி சிங், அவங்க தான் வந்து ஒரு குதுசண்டை வீராங்கனை. அவங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருக்காங்க, ஆனால் அவங்க அண்ணனுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் ட்ரெஸ்ஸு, ஆம்பளோட சண்டை போடுறது, இந்த மாதிரி குதி சண்டை வந்து ஆம்பளைங்களுடைய விஷயங்கள், இதில் ஏன் நீ போய் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா எத்தனையும் போலீஸ்காரர் தழுகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பேசி முடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து வேண்டா வெறுப்பாக என்ன பண்ணுறாங்க, அப்படியே லைஃப் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் டொவினோ தாமஸ், அவர் தான் வந்து ஆச்சனேதாஸ், அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரஞ்சி பணிக்கர் வந்து குதி சண்டை கேப்டன். ஆனால் பையனுக்கு வந்து அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா வந்து இங்கே படிக்க வைக்காமல் பஞ்சாபுக்கு அனுப்புறாரு படிக்க வைக்கிறதுக்கு. அங்கே போனால் ரெண்டு பேருக்கும், ஸோ அந்த அதித்தி சிங் அண்ட் மீன் வமிகா கபிக்கும் அண்டு இவருக்கு டொவினோ தாமஸ் ரெண்டு பேருக்கும் வந்து நட்பு ஏற்படுது. அதில் அவங்க சில போட்டிகளை கலந்துக்கிட்டுற பொழுது இவர் வந்து டிப்ஸ் கொடுக்குறாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு போய் இப்படி அப்படின்னு வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து கேரளாவுக்கு வந்துடுறாங்க. அதற்கு பிறகு சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், அதுலேருந்து மீந்து அவங்களுடைய அவங்களுக்கு ரெண்டு பேரும் காதல் போக்குது, அதுலேருந்து வந்தாங்களா. ஸோ இந்த அதித்தி சிங் வந்து அவருடைய நோக்கத்தில் வெற்றி பெற்றாளா, குதிரை வீராங்கனையாக பரிமளித்தாளா, இந்த பையனோட ஐ மீன் டொவினோ தாமஸ் கூட வந்து அந்த காதலை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்களா, இதெல்லாம் வந்து வென்ட்ரியில் பாருங்கள். பட் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ரசிக்கக்கூடிய வகையில் வந்து எடுத்திருக்கிற இந்த படத்தை வந்து நான் ரொம்பவே ரசித்தேன். இன்னொன்று, அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மிடுக்கு இதெல்லாம் வந்து ரஞ்சி பண்ணிக்கிற வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். ஓம் சாந்தி ஓசானாவில் கூட வந்து நசிரி அவங்க அப்பா நடிச்சிருப்பார், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துலையும் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அந்த மிடுக்கு அந்த விஷயங்கள், அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் அவர் வந்து ஒடியாடுற ஸ்லோ மோஷனில் ஒடியாடுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த எப்படி பசங்க வந்து கிரிக்கெட்டில் வந்து அந்த கிரிக்கெட் மாயையில் இருக்கிறாங்க, அதுக்காக வந்து அவர் எப்படிலாம் போராடுறாரு அப்படின்ற விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து அஜு வர்கீஸ் தான் இந்த படத்தில் அய்யோ. அடுத்தது வந்து அந்த ஒரு ஹிந்தி தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த அதித்தி சிங் கூட வந்து அவர் மிங்கிள் ஆகிட்டு அவர் பண்ணுற சேட்டைகள்லாம் இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்கும். அதை விட காலையில் வந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னா தான் இந்த ஜெர்க்கின்லாம் போட்டு இங்கேருந்து ஒரு டர்னு கீழேருந்து மேலே இழுத்து நின்று ஒரு மாதிரி பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்கிறதும் வந்து டக்குன்னு வந்து மூஞ்சில் வந்து ஒரு ரியாக்ஷனு, அதெல்லாம் வந்து படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல் படத்தில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காமெடிகள், அது அந்த கேரக்டர் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்தனால அஜு வர்கீஸ் வந்து இந்த படத்தை வந்து நம்ம வந்து கொண்டாட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சீன் எங்கே அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு நீ வந்து அஜித் சிங் கிட்ட சொல்கிறாரு நீ வந்து அப்ளை பண்ணு, நேஷனல் டோர்னமெண்ட் நடக்கும்போது அப்ளை பண்ணுன்றாரு, பஞ்சாப் சார்பாக நீ வந்து கிளம்புறங்க அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு நின்று நிதானித்து அந்த பொண்ணு சொல்லும், நான் ஏன் கேரளா சார்பாக இறங்கக்கூடாதுன்றப்போ ஒரு சின்ன ஒரு ஃபீல். அதன் பிறகு வந்து தன்னுடைய சேரநாட்டு பெண்ணாக அந்த பொண்ணை வந்து சுவீகரிச்சுக்கிட்டு அந்த ஃபைனல் மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிறகு கடைசி ஷாட் வந்து நான் ஐ கெஸ் இட் ஐ என்ன சொல்கிறது, டொவினோ தாமஸ் போய் ஒருத்தவனை தூக்கி போட்டு டம்முனு முதுகு கிழவனும் படத்தோட டைட்டில் வந்து வரும்னு நினச்சா அதே மாதிரியே முடிச்சதில் வந்து டைரக்டர் பாசில் ஜோசப் வந்து ஒரு வேவ்லென்த் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் நல்லா வேவ்லென்த் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்திற்கான ரைட்டர் வந்து ராகேஷ் மொண்டோடி, அந்த படத்தை வந்து பாசில் ஜோசப் வந்து இயக்கியிருக்கிறார். மியூசிக் வந்து ஷான் ரஹ்மான் பண்ணியிருக்கிறாரு, லவபிளாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி வந்து விஷ்ணு சர்மா. எனக்கு வந்து அந்த தனி செட்டப் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா நைட் எஃபெக்ட்ஸில், அந்த வயல்வெளியில் அந்த களம் அமைக்கிற அந்த இடம், அதுக்கான லைட்டிங்ஸ், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் வந்து அபினவ் சுந்தர் நாயக் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டு கலவையில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ ஒன் டைம் வந்து இந்த படத்தை வந்து நிச்சயமாக வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன்றேன். ஸோ இந்த படம் பார்க்காதவங்க அவசியம் இந்த படத்தை பார்த்துருங்க. வேற என்ன, இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலையாள மண்ணிலிருந்து தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி.
மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வமிக் கபி, அதாவது வமிகா கபி இல்லையா, இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மலையாள மண்ணிலிருந்து தொடர்ந்து கொடுத்த ஒரு ஆதரவுக்கு மிக்க நன்றி. வேற என்ன, மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை இந்த தளத்தை